ஐப்பசி மாதத்தில் தீபாவளிக்கு முன்னாடி ஒரு நாலு நாள் மொப்பம் மந்தாரமாக இருந்தது, தூத்தல் போட்டுருந்தது, ஒரு ஹெவி ரெயின் சொல்ல முடியாது, ரெண்டு நாள் மூணு நாள் பெஞ்சிருக்கும் அவ்வளோதான். ஆனால் ஜலம் இல்லைன்னா விவசாயம் பண்ண முடியாது, குடிசலி இருக்காது, மக்கள்லாம் வறண்டு போயிடும், பாலைவனமாக போயிடும், ஆற்றுலேயும் தண்ணி கர்நாடகாவிலேருந்து ப்ராப்பராக கிடைக்க மாட்டேங்கிறது. விவசாயம் ஒருபோகமாகிடுது, பாதி நேரம் ஃப்ளாட்டாக போயிடுது. மழை வந்து மாமழை போட்டுருதும் மாமழை போட்டுருதும்னு நம்ம பேப்பரில் மட்டும் எழுதி வச்சுருந்தா பிரயோஜனம் இல்லை. மழையை ஒத்துடும் இங்கிலீஷில் குழந்தைகளுக்கு, சின்ன குழந்தைகளுக்கு எல்கேஜி யூகேஜி பிகேஜிக்கெல்லாம் ரெயின் ரெயின் கோ அவேங்கிறா, எதுக்கு ரெயினை மழையை போங்கிறா. மழை நல்லா மழை பெஞ்சு தான் ஆகணும், நச நசன்னு தான் இருக்கும், குடை பிடிச்சுன்னு தான் போகணும்னு நினைவோம், ஸ்கூல் லீவ் விடுவா, ஜுரம் வந்துடும், ஜாகிரதையாக தான் இருந்தாகணும். மழையை வந்து ரெயின் ரெயின் கோயவேங்கிற பாட்டை தயவுசெய்து அந்த சிலபஸ்லேருந்து இடுங்கோ. மழையே மழையே வாவான்னு ஒரு பாட்டு எழுதுவோம். புது கவிஞர்கள் என்னென்னவோ எதுவே மோனையில் எழுதுகிறாமல் இங்கிலீஷும் தமிழும் போட்டு எழுதுகிறாங்க கவிச்ச கவிஞர்கள்லாம். அதை பாடத்திட்டத்தில் நல்ல திட்டங்கள்லாம் பாடத்திட்டத்தில் தமிழில், தமிழ் வழி கல்வி தமிழை வளர்ப்போம்னா மழைக்கு முன்னுரிமை கொடுக்கணும், விவசாயத்துக்கு முன்னுரிமை கொடுக்கணும். கொடுத்தா தான் நம்ம நாடு ஸோ நம்ம என்ன தான் லேப்டாப்பில் தட்டியிருந்தாலும் நம்ம எல்லாத்தையும் கண்டுபிடிச்சாலும் உட்காந்த இடத்துல லேப்டாப்பை தட்டினா சாதம் வராது, அரிசி வராது. விவசாயி போய் அங்கே வேர் சிந்தி அவன் சேத்துல அவன் உழுதா தான் நமக்கு அங்கே சோத்துல கையை வைக்க முடியும்னு சொல்வான் ஒரு வசனம். அதேமாரி விவசாயத்துக்கு முன்னுரிமை கொடுக்கணும்னா மழை பெய்யணும், மேட்டூர் டேமில் தண்ணி வரணும். இருக்கிற வாய்க்கா போகிற இடத்துலலாம் மெயினாக போட்டு அப்ரூவல் வாங்குகிற வெளி நிலத்தில் பண்ணக்கூடாது, ஃப்ளாட்டு போடக்கூடாதுன்னு சட்டம் இருக்குது. ஒவ்வொருத்தரும் போட்டு மூணு வருஷம் விளையாமல் போட்டு தரிசு நிலம் அப்படின்னு சொல்லி அப்ரூவல் வாங்கிடுறா. அது ஃப்ளாட்டு போட்டுன்னு தான் மெயின் ரோடு ஃபுல்லாக பைபாஸ் வந்துட்டு அது வந்துட்டு என்ன பைபாஸ் வந்து பாதி விளை நிலங்கள் போயிடுச்சு. சரி, சௌகரியத்துக்காக பண்ணுறா அரசாங்கத்தோட உத்தரவு. அடுத்தது இப்போ இருக்கிறதெல்லாம் அவ்வளோ சொந்தத்தில் மேலே காசை கொடுத்து அதை கொடுத்து இதை கொடுத்து எதுவும் பண்ணி அப்ரூவல் ஆக்கி ஃப்ளாட்டாக போட்டு சம்பாரிச்சா போகிறோங்கிற விவசாயம் அடுத்த ஜெனரேஷன் செய்யுமாங்கிறது ஒரு கேள்விக்குறியாக போயிடுச்சு. என்ன இவ்வளோ நேரி பேசுகிறேனேன்னு நினைக்காதீங்க. விவசாயத்தை நம்ம வந்து அவ வந்து விவசாயத்தை நம்ம வளர்த்தாதான் மூட்டை மூட்டையாக அரிசி எங்கேருந்து வரணும், வெளி மாநிலத்தில் உள்ள அரிசி வாங்கிட்டு இருக்கா. இப்போ நல்ல அரிசி பொன்னி அரிசியும் நல்ல சம்பா அரிசி அருமையான அரிசியாக இருக்குது நெல், அதை கொண்டு ரேஷன் கடையில் வச்சு ரேஷன் கடையில் நுகர்வூர் வாணிபு கழகத்தில் கொடுக்குறதுக்கும் பத்து நாள் ஆகிடுறது. அதை ஈரம் காய வச்சு ஈரமாக இருக்குங்கிற வெயிட்டேஜ் குறைஞ்சி போட்டு அது அப்படியே கொண்டு வச்சு திறந்த வெளி குடோனில் வச்சு கீழெல்லாம் மழை பெஞ்சு முளைச்சி அது நாரி போய் சமயத்தில் அரிசி வீணாக போயிடுறது. வீணாக போன அரிசியை ரேஷனில் வாங்குறப்ப ஆகிடுது. இப்போ கவர்மெண்ட் இப்போ அரிசியெல்லாம் நல்லா தான் கொடுத்துட்டுருக்கா, நல்ல அரிசியாக இருக்குது, அதுக்காக குறை சொல்கிறதா இல்லை. எந்த கவர்மெண்ட்டுமே நான் குறைக்காக பேசலை. அப்படி உழைஞ்சி வேர்வை சிந்தி ரத்தம் சிந்தினது ஒவ்வொரு மணித்துளியும் நல்ல விவசாயம் அவ்வளோ, அதுக்கு பூச்சி மருந்து அடித்து நிலம் பழம் சாகுடி அதை பண்ணி அதை நெல்லாக பார்த்து அவள் கண்ணு பவுன் மாரி அதை பார்த்து அதை விலைக்கு போட்டு அவள் காசு பார்த்தா உழக உழுதவன் கணக்கு பார்த்தா உழக்க கூட மிஞ்சலேம்பா. அதுமாரி ஆகிடுறது. விவசாயத்தை வந்து நம்ம இன்னும் நிறையா போட்டு பாதுகாக்கணும். விவசாயம் வந்து நல்லா வளரணும், வளர்ந்தால் தான் நம்ம சுபிட்சமாக இருக்க முடியும். இந்தியில் தண்ணிறைவு அடையிறதுன்னா கம்ப்யூட்டர்லேயும் வேலையிலையும் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் இருக்கிறவா படிக்கிறவா படிங்க. விவசாயத்தை அவள் சைடில் விவசாயத்துக்கும் ஊக்குவிங்க. பேரண்ட்ஸ்ட்டு நிலம் பழத்தை விற்காதீங்க, சாகுடி பண்ணுங்க, வாய்க்கால நல்லா வெட்ட சொல்லுங்க, தண்ணி நிறைய ஆற்றுப்பாசனத்தை நிறையா உபயோகப்படுத்திக்கிங்க, ஆழ்குழாய் கிணறு குறைங்க. நீ ஆற்றுப்பாசனத்தை உபயோகப்படுத்தி ஆழ்கிறார்கள், தண்ணீர் அடுத்த அடுத்த தலைமுறைக்கு வேணும். இதுதான் என்னுடைய தாழ்மையான கருத்து. குறைகள் இருந்தால் மன்னிக்கணும், நிறைகள் இருந்தால் சொல்லுங்க. இது யாரையுமோ கவர்மெண்ட்டையோ யாரையுமோ சென்ட்ரலையோ ஸ்டேட்டையோ குறிப்பிட்டு இது யாரையும் வெறுப்புக்காக சொல்லலை, ஆக்சுவல் ஃபேக்டை பேசுகிறேன். நல்லது இருந்தால் எடுத்துங்க, கெட்டதாக இருந்தால் விட்டுருங்க, மன்னிச்சிருங்க, தவறுதல் இருந்தால். நன்றி. விவசாயம் வளரணும், மழை பெய்யணும், சுபிட்சமாக இருக்கணும். இந்த மழை மாதத்தில் மழை பெய்யணும். கார்த்திகை கனமழை, அடுத்து ஐப்பசி அடமழை. ஐப்பசியில் மழை அடமழை இல்லை, முன்னெல்லாம் பெஞ்சிட்டு இருந்தது. காடுகள்லாம் மரங்கள்லாம் வெட்டின்ட்டுருக்கோம், பைபாஸ் போடுறோம், அது கட்டுறோம், இது கட்டுறோம், அதுன்ட்டு நிறையா மரங்கள் பக்கத்துலலாம் பார்த்து எல்லாம் திருப்பணத்தால் அங்கங்கெல்லாம் பனை மரங்கள் நிறையா இருந்தது. அது வந்து குடிசை பகுதியில் இந்த வீடு கட்டுறேன், சமூக நீதி அந்த வீடு இந்த வீடு கட்டுறோன்ட்டு நிறையா மரத்தெல்லாம் வெட்டிடுறாங்க, திருப்பி உற்பத்தி பண்ண முடியல. பனைமரங்கள்லாம் வெட்டிட்டோம், அது திருப்பணந்தால் தான் பேர், அவ்வளோ பனைமரங்களை வெட்டிட்டா அது இந்த வீட்டுக்காக கட்டிடும். அதுக்கு கவர்மெண்ட் பாலிசியில் நம்ம தலையிட முடியாது, எதுவாக இருந்தாலும் அவன் செய்யறது செய்யட்டோம். பட் ஆனால் மரங்களை வளங்கோ, வீட்டுக்கு ஒரு மலை மரப்போம் லாரியிலையும் பஸ்லையும் எழுதி போட்டு பிரயோஜனம் இல்லை. இடம் கொஞ்சமாக இருந்தாலும் அதுக்கு தகுந்த மரம் வளங்கோ, ஒன்றுமே இல்லையா வாசல் இடம் இருந்ததா பூச்சி முசுக்கட்டை வரும் அந்த கொசி குடிநாளில். ஒரு முருங்கையாவது வைங்கோ, ஒரு மாங்கன்று வைக்கிறதுக்கு இடம் இருந்தால் மாங்கன்று வைங்கோ, தென்னை வைங்கோ, வாழை வைங்கோ,
இதை ஏதாவது வைங்க. பெரிய மரங்கள்லாம் வைக்கணும்னா கொல்லை பெருசாக இருக்கணும், மாமரம் அதேமாரி பெரிய பெரிய மரங்கள் தூங்கு முஞ்சி அது இது வைக்கணும்னா இடம் வேணும். அதனால் இருக்கிறதுல பண்ணி மரங்களை நிறைய வளர்ப்போம், மழையை வளர்ப்போம், மழையை பேணி பாதுகாப்போம், மழை நீரை பேணி பாதுகாப்போம் அப்படிங்கிறது தான் என்னோடய பெரிய ஆதங்கம். எனக்கு ஏதோ எனக்கு வாயால் சொல்ல முடியறது, நம்ம ஒவ்வொருத்தரும் அதை தீவிரமாக செயல்படுத்தினோம்னா நிச்சயம் நம்ம நாடு உணவுத்துறையிலையும் முன்னாடியே இருக்கும். வெண்மை புரட்சி பண்ணலாம், பண்ணுங்க, விவசாயிக்கு ஒத்துழைப்பு கொடுங்க. அவளுக்கு வந்து எதுவுமே அவளுக்கு சில விவசாயினா நம்பர் ஒன்னாக இருக்கணும், அவள் எங்கேயும் போய் நிற்கக்கூடாது, அதை அந்த அளவுக்கு பண்ணணும். விஷக்கொல்லி மருந்துகள்லாம் பவரை குறைங்க, ரொம்ப பவராக போட்டு அது சாப்பிட்டு ஒரு மாதத்துலேயே கையெல்லாம் கைகாலெல்லாம் சொறிய ஆரம்பிச்சிடலாம், வியாதிகள் நிறையா வருது. அதனால் அந்த மருந்துகள்லாம் குறைச்சி வேம்பு இதைமாரி போன்ற ஒரு இயற்கையாக உள்ள கசப்பு உள்ள பொருட்களெல்லாம் நிறையா பயன்படுத்துங்க, இயற்கையை பயன்படுத்துங்க, இயற்கையான உணவுகளை சாப்பிடுங்க. ஃபாஸ்ட் ஃபுட்டெல்லாம் போட்டு கண்ணா அப்படின்னா இருப்பச்சட்டியில் போட்டு குலுக்கி குலுக்கி ஏதோ சாப்பிட்றா, என்னென்னவோ பேரெல்லாம் சொல்கிறா, அது நான் அந்த அவளோட ப்ராடக்ட் பண்ணுறவோட இதையோ நான் சொல்லலை. இதெல்லாம் உடம்புக்கு கெடுதல் தான். நிறையா இது திறக்க திறக்க நிறையா ஹாஸ்பிட்டல்ஸ் தான் திறக்கிறான். கோவில்கள்லாம் நிறையா கோயிலில் வந்து பூஜை ஒரு காலத்துக்கு இல்லாமல் போயிடுறது. ஹாஸ்பிட்டல்ஸ் நிறையா இருக்கிற வியாதி எல்லோரும் கையில் ஒரு பெரிய பெரிய பையை வச்சுட்டு எக்ஸ்ரேங்கிற ஜெராக்ஸுங்கிற அதுங்கிற இதுங்கிற நிறையா பண்ணிகிட்ருக்கா. இதெல்லாம் வியாதிகள் குறைய நோயற்ற வாழ்வே குறைவற்ற சொல்லணும்னு சொன்னால் நான் பேசிகிட்டே போனால் உங்களுக்கெல்லாம் போர் அடிக்கும். குறைகள் இருந்தால் எடுத்து விட்டுருங்க, என்கிட்ட கூப்பிட்டு சொல்லுங்க, அதில் குறைகள்னு சொல்லுங்க நான் திருத்திக்கிறேன். நிலைகள் இருந்தால் பாராட்டுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு அனுப்புங்க. ஒவ்வொருத்தரும் விவசாயமாக என்னென்னு குழந்தைகளுக்கெல்லாம் சொல்லி கொடுக்கும், வாட் இஸ் விவசாயம்னா என்னென்னு தெரிய மாட்டேங்கிறது. எப்படி சாப்பிட்றோன்னா அப்பா அரிசி வாங்கிட்டுறோம், மூட்டையில் சாப்பிட்றோம் அப்படிங்கிறது. ப்ரொவிஷன் கடையில் ஆர்டர் போடுவா, ஃபோனில் கொண்டு கொடுத்துருவோம், சாப்பிட்டுருக்கோங்கிறது. இப்போ தமிழ்நாட்டில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கிற குழந்தைகளுக்கு இங்கிலீஷ் மீடியம் அது நல்லா பாடுது. டேடி டேடி மம்மி மம்மின்னு பேசுகிறது இங்கிலீஷ்லாம் ஆசையாக தான் இருக்குது. பட் அரிசி நெல் எப்படி உற்பத்தி பண்ணுறா, விவசாயம்னா என்ன, இவெல்லாமோ ஒவ்வொரு தலைமுறைக்கு முன்னாடி கொஞ்சம் கொஞ்சம் நிலம் சாவுடியோ குத்தகைக்கோ சொந்த நிலமோ பண்ணியிருப்பா, சொல்லி கொடுங்க. விவசாயத்தை நம்மளோட பொக்கிஷம், அழியாத பொக்கிஷம் விவசாயம், அதை நிச்சயம் நம்ம அழிக்கக்கூடாது. எதிர்காலத்தில் கையாந்திர கூடாத உணவுக்காக எங்கேயுமே வெளிநாட்டுக்க நம்ம வந்து வெளிநாட்டுக்கு கொடுக்குற அளவுக்கு தான் இருக்கும். தண்ணீர் தண்ணீர் தண்ணீர்னு இப்படியே வயலெல்லாம் சுருங்கி வருது, ரொம்ப கவலையாக இருக்குது. போகிறச்செல்லாம் பார்க்குறேன், இடம்லாம் போகிற இடம்லாம் நம்ம தஞ்சாவூர் மாவட்டத்தில் இந்த பக்கம் பைபாஸில் பார்த்தோம்னா நிறையா பைபாஸுக்காக நிறையா ரோடு ஆக்குபேஷன் ஆகிடுச்சு. இந்த பக்கம் பார்த்தோம்னா இதெல்லாம் பண்ண வேண்டிய நெசசிட்டியாக போயிடுச்சு, அதை குறை சொல்லலை. சைடு ஃபுல்லாக எல்லாம் பைபாஸ் வந்துடுது, பைபாஸ் வீக அருகில் பிளாட்டின் விலை 1.5 லட்சம் போடுறா, கிட்டக்கை போ பார்த்தா 100க்கு 100 ஸ்கொயர் ஃபீட் வச்சுன்னு ஒரு பிளாட்டுங்கிறான். 2400 ஸ்கொயர் ஃபீட் தான் ஒரு பிளாட்டு, அதை போய் உடனே டப்பு டப்புன்னு கொடுத்து வாங்கி அது அப்ரூவலாக இருந்து போயின்னு இருக்குது. அதெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் கூடியவாக மட்டும் விளை நிலங்களை வீணடிச்சு பிளாட்டாக போட்டுன்னு நிற்காதீங்க. பண்ண முடியல அவளால், அதனால் வராங்கிற விவசாயியாக கொடுத்தவாளையும் கேட்குறேன், எனக்கு நல்ல விலை வந்தது, நான் வயல் விற்கிறத விட இதை கூட விலைக்கு விற்றேங்கிறா. அந்தளவு அவளுக்கு வந்து மனசில் ஒரு பாரங்கள் வந்துடுச்சு விவசாயத்தில், அது வராமல் பார்த்துங்கோ. விவசாயத்தை பேணுங்கோ பேணுங்கோன்னு மறுபடியும் மீண்டும் மீண்டும் மன்றாடி கேட்டுக்கிறேன். எல்லோரும் அவள் விவசாயத்தை நம்ம ராஜா மாரி அவளை முன்னோக்கி நடத்தினா, நான் சொல்லலை, வள்ளுவரே தான் சொல்லியிருக்கார், சுழன்றும் ஏற்பினது உலகம் அதனால் உழந்தும் உழைதலை, உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் தொழுது உண்டு பின் செல்பவர். நீங்கள்லாம் வந்து அவரை கும்பிட்டுன்னு பின்னாடியே போகணுண்டா அப்படின்னு சொல்லியிருக்கார் வள்ளுவர். நீங்கள் என்ன தான் பெரிய கலெக்டராக இருக்கலாம், ஒரு தாசில்தாராக இருக்கலாம், ஆர்டிஓவாக இருக்கலாம், ஆஃபீஸராக இருக்கலாம், இல்லை ஒரு கிளர்க்காக இருக்கலாம் கீழே, யாராக இருந்தாலும் நம்ம என்ன பண்ணணும், மத்தியானம் ஆகிட்டு தான் 1 மணி ஆகிட்டுனா வயிற்றுல மணி அடிக்கிறது, 1 மணின்னா 2 மணின்னா மணி அடிக்கிறது, சாப்பாடு வேண்டிருக்கு, ஏதோ சாம்பார் சாதமோ தயிர் சாதமோ ஏதோ ஒரு சாதம் மோர் சாதமோ இருக்கட்டும், அதை பற்றி இல்லை, ஏதோ ஒன்று சாப்பிட்டு தான் ஆகணும். நம்ம உணவை நம்ம குறைக்கக்கூடாது, ஃபாஸ்ட் ஃபுட்டை தவிர கூடியவங்கள்ட்ட தவிர்க்கோங்க, வியாதிகளை குறைங்க, விவசாயத்தை உண்டு பண்ணுங்க, தனி இயற்கையாக குடிநீர் நிறையா உற்பத்தி ஆகணும், மழையை சேமிங்க. மழை நீரை அவ்வளோ வீடு கட்டும்போது புதுசாக கட்டும்போது அவசியம் மழை நீர் அந்த கவர்மெண்ட் சொன்னால் தான் தட்டணும் கரெக்டாக கட்டுங்க. ஒரு 6 அடி ஆழத்துக்கு 4x3x3 4x4 கட்டுங்க, தண்ணி ஊறட்டும், அட்லீஸ்ட்டு நிலத்தடி நீராக ஊறும் அப்படிங்கிறது என்னோடய. எல்லோரும் பண்ணிட்டு தான் இருக்கேன், புதுசாக ஒன்றும் சொல்லலை, இது என்னோடய ஆதங்கம், நான் அதனால் அப்படி கொட்டுறேன், தப்பாக நினச்சிக்காதீங்க, நல்லா இருந்தாலும் சொல்லுங்க. தேங்க்யூ ராமசாமி ஃப்ரம் கம்பளம் சொல்லிகிட்டே போனால் உங்களுக்கு போர் அடிச்சிடும். தேங்க்யூ, குறைகள் இருந்தால் சொல்லுங்க. ராமசாமி ஃப்ரம் கும்பகோணம்.